ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். காதல் திருமணம் செய்து கொண்ட 25 நாட்களிலேயே தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எட்டயபுரம் அருகே கடலையூரை அடுத்துள்ள வீரப்பட்டி சேவியர் காலனியைச் சேர்ந்தவர் மாணிக் ராஜா. லாரி ஓட்டுநரான இவர் அதே பகுதியை சேர்ந்த முத்துக்குட்டியின் மகள் ரேஷ்மாவை காதலித்து வந்துள்ளார். ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவரின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த மாதம் 29 மாணிக் ராஜா ரேஷ்மாவுடன் மதுரை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார். விசாரணை நடத்திய போலீசார் இருவரும் மேஜர் என்பதால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பாதுகாப்புடன் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே எட்டயபுரம் காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டி புகார் அளித்துள்ளார். மதுரை காவல் நிலையத்தில் ரேஷ்மா தன் காதலனை திருமணம் செய்து கொண்டதை உறுதி செய்த எட்டயபுரம் போலீசார் தம்பதியர்களை சொந்த ஊரான வீரப்பட்டிக்கு வர வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த வாரம் மாணிக் ராஜா தனது காதல் மனைவி ரேஷ்மாவுடன் வீரப்பட்டிக்கு வந்துள்ளார். காலை சுமார் 12 அவர்கள் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த மர்மநபர்கள் மாணிக் ராஜா ரேஷ்மா ஆகியோரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முதற்கட்ட விசாரணையில் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டி தான் இந்த கொலையை செய்துள்ளது தெரிய வந்தது. இந்நிலையில் நேற்று ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டியை கைது செய்த போலீசார் இன்று ரேஷ்மாவின் தாயார் மகாலட்சுமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்த 25 ஆன நிலையில் தந்தையே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ்.